ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம் அரிசுவை கிச்சன் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குளிர்காலத்தில் குழந்தைகளுக்கு சளி இருமல் வராமல் எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொன்ன டிப்ஸும் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய ரூம் குழந்தைங்கள் எந்த இடத்துல தூங்குறாங்களோ அந்த இடமோ அந்த ரூமோ ரொம்பவே வார்மா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நிறைய ஜன்னலை வந்து ரொம்ப ஓபன்ல வைக்காம ஒரு கொஞ்சமாக ஒரு ஓப்பனில் வச்சுக்கோங்க நிறைய நல்ல ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த அந்த குளிர் காற்று வந்து ஈஸியாக ரூம்குள்ளே வரும் அது குழந்தைங்க மேலே பட்டுச்சுன்னா உடனடியாக அவங்களுக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதை வந்து அந்த ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா பேபி மாய்ச்சுரைசர் அதாவது குளிர் காலத்தில் குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் அப்போ அவங்க ஏதாவது இச்சிங் பண்ணால் ஏதாவது கை வைக்கும் போதே உங்களுக்கு சீக்கிரமாக அந்த இடத்துல காயம் ஏற்பட்டு ரத்தம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அதனால் நல்ல மாய்ஸ்சுரைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் மாய்ச்சுரைசர் கிடைக்கலாட்டி நீங்கள் தேங்காய் எண்ணெயவே நல்ல ஹீட் பண்ணி வார்மாக நீங்கள் தேய்ச்சி விடலாம் அதுவே சூப்பரான ஒரு மாய்ச்சுரைசர் தேர்டு டிப் பார்த்தீங்கன்னா பேபி பாத்திங் குழந்தைங்கள்லாம் இந்த குளிர்காலத்தில் குளிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் மார்னிங் டைம் சூஸ் பண்ணாதீங்க ஆஃப்டர்நூன் டைம் அதாவது டுவெல் ஓ கிளாக் மேலே வந்து நீங்கள் குளிப்பாட்டுங்க ஏன்னா அப்போனா வந்து நல்ல ஒரு வார்மாக இருக்கும் குளித்த உடனே நல்ல உடம்புல எந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் நல்ல நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு முடிஞ்சால் நீங்கள் சாம்பிராணி கூட போடலாம் அப்போ பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே வார்மாக ஃபீல் பண்ணுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து டிப்பு பேபி மசாஜ் மசாஜ் செய்கிறதும் நல்லா நல்லா வந்து ஆயிலை ஹீட் பண்ணி செஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம் பெஸ்ட்டு வந்து கோகனட் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணலாம் ஆனால் அந்த ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு வார்மாக இருக்கும்போது குழந்தைகளோட உடம்புல நல்லா தேய்ச்சி விட்டு குளிக்க வச்சிங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே நல்லா வார்மாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த நல்ல ஒரு கதகை இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து டிப் பார்த்திங்கன்னா பேபி கிளாத்திங் கிளாத்து வந்து நீங்கள் பேபிக்கு குழந்தைங்களுக்கு சட்டை போடுறது எல்லாமே இந்த பைஜாமாஸ் வந்து உங்களுக்கு நல்ல கடைகளில் நிறைய கடைகளில் கிடைக்குது ஃபுல்லாக வந்து அந்த கை கால் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி பைஜாமாஸ் நிறைய இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வாங்கி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு விடலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து சாக்ஸு அப்புறம் வந்து க்ளவுஸ் இதெல்லாம் வந்து தனித்தனியாகவே கூட வாங்க க குழந்தையோட கை காலில் போட்டு விடுங்க அவங்களுக்கு இன்னுமே நல்ல வார்மா இருக்கும் நல்லா தூங்குவாங்க அதே போல பேபி பெட்டு வந்து சிக்ஸ்த்து டிப் பேபி பெட்டு வந்து ரொம்ப வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்ல ஒரு நல்ல கனமான பெட்ஷீட்டு நல்ல ரெண்டு பக்கமும் நல்ல பில்லோ இந்த மாதிரி வச்சிட்டு இருந்தீங்கன்னா பேபி ரொம்ப வார்மா இருக்கும் நல்ல தூங்குவாங்க ரொம்ப அழுகாம இந்த சளி எல்லாம் வராமல் நல்லா தூங்குவாங்க அடுத்து செவன்த் டிப் பேபி மெடிசன் வந்து எப்போயும் வீட்டில் ஒரு ஸ்டாக் வந்து வச்சுக்கோங்க நார்மலாக இருக்கிற அந்த சளி ம சளி மருந்து இருமல் மருந்து அப்புறம் வந்து காய்ச்சல் மருந்து இதெல்லாம் வந்து வீட்டில் எப்போயுமே அவைலபிளாக இருக்கணும் அந்த எக்ஸ்பைரி டேட்டை மட்டும் பார்த்துட்டு அதை வந்து எப்போயுமே நீங்கள் வீட்டில் அவைலபிளாக வச்சுக்கோங்க அடுத்து வந்து எயித்து டிப் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட் ஃபீடிங் நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய தடவை கூட பண்ணுங்கள் ஏன்னா வந்து அது நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர் ஏன்னா இந்த டை இந்த மாதிரி வின்டர் சீசனில் குழந்தைங்களுக்கு இன்னும் அவங்களோட இம்யூனிட்டி கம்மியாக சான்ஸ் இருக்குது அதனால் நல்ல பிரஸ்ட் ஃபீடோ இல்லைன்னா பால் நீங்கள் பாட்டில் பால் கொடுக்குறீங்கன்னா அதை கூட நீங்கள் ரெகுலராக நல்ல ஹைஜீனாக கொடுங்க அடுத்த நைன்த் டிப் பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காலத்தில் வீடை வந்து நல்லாவே தொடச்சி வச்சுக்கோங்க ஏன்னா வீடு தொடச்சோடனே சீக்கிரமாக வீடு காயாது ஸோ வந்து சன்லைட் வந்தால் தான் சீக்கிரமாக காயும் அதனால் அந்த ஹைஜீனை வந்து நல்ல ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுங்கள் அந்த கிளாத்தும் வந்து நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து குழந்தைங்களுக்கு போட்டு விடுங்க அப்படின்னா அது நல்ல ஹைஜீனாக இருக்கும் வீடையும் நல்லா வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டென்த்து டிப் பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வார்மாக இருக்கிற சூப் கொடுங்க இல்லைனா வார்ம் வாட்டர் எப்பயுமே வந்து சில்லாக இருக்கிற வாட்டர் கொடுக்காதிங்க நல்ல வார்மாக இருக்கிற வாட்டர் கொடுங்க அப்போனா தான் அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் அதே போல் ஏதாவது சளி இருமல் இருந்ததுன்னா அதை கூட அவங்களுக்கு அந்த வார்ம் வாட்டர் கிளியர் பண்ணிவிடும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நல்ல ஹோம் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் பேபியோட கோல்ட் அண்ட் காஃபுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் சிக்ஸ் மந்த்துலேருந்து ஃபைவ் இயர் ஓல்டு பேபிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஒன்றை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அது உங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இல்லைன்னா எண்டு கார்டு இல்லைனா ஐ கார்டு இதெல்லாம் ஒன்றில் கிடைக்கும் நீங்கள் என்ன நீங்கள் வீடியோட பிளேலிஸ்ட்லேயே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்